எல்லாருக்கும் வணக்கம். ஜியோ ரீசெண்டாக ஃபோன் கால் ஏஐ அப்படிங்கிற சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் மூலமாக நம்ம யார்கிட்ட ஃபோன் பேசுகிறோமோ அவங்க பேசுகிறத டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அண்ட் எந்த லாங்குவேஜுக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்படி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜியோ ஃபோன் கால் ஏஐ அப்படின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு ஜியோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபோன் கால்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் லாங் ஃபோன் கால்ஸை ஈஸியாக சமரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்கிறதா ஜியோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு பார்ட்டிசிபென்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி ஜியோவோட இந்த ஃபோன் கால் ஏஐ நம்பரை ஆட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ இது அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் காலை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சா ஆஷ் ஒன்று ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் அதை இன்டிமேட் பண்ணி காலை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆஷ் 3 பாஸ் பண்ணுறதுக்கு ஆஷ் 2 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஜியோ கிளவுடில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டிங் வச்சு நம்ம சமரைஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்கிரைப் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ப்ரைவசி அப்படிங்கிற பெரிய கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த ஏஐ மூலமாக ஃபோன் காலில் பேசுகிற ப்ரைவசி டீட்டெயில்ஸ் எல்லாம் லீக் ஆகிடுமா இல்லையா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது லான்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, எப்போ அவைலபிள் ஆகும் அப்படிங்கிற டைம் லைனுமே வந்து அவங்க சொல்லலை. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வரப்போது இது ஃபோன் கால்ஸை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே சொல்லலை. ஸோ நீங்கள் இந்த ஜியோ ஃபோன் கால் ஏஐ சர்வீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதேமாரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் குட் பை.